கவலை, நோய், சுகம் இவையெல்லாம் மாறி மாறி வரக்கூடியதுதானே. இன்பம் நிரந்தரமா யாருக்கும் கிடையாது, கவலை யாருக்கும் நிரந்தரமா கிடையாது. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கையுடைய அழகை. ஒருவேளை இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கவலை ஆனாலும் இந்த மூன்று விஷயங்களை அவன் ஆசுவாசப்படுத்தும். முதல் விஷயம், இந்த உலக வாழ்வை விட மறு உலக வாழ்வு மேலானது. இறைத்தூதருடைய கவலையை போக்குவதற்கு இறைவன் இறக்கிய வசனம். இரண்டாவது, உமர் அவர்கள் இறைத்தூதருடைய ஏழ்மையை பார்த்து அழும்போது உமரை பார்த்து இறைத்தூதர் சொன்னார்கள், உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா, அவர்களுக்காக இந்த உலகம் நமக்காக மறுமை இருப்பதை. மூன்றாவது, இறை நம்பிக்கை கொண்டுடைய வாழ்வுடைய கவலையின் முடிவு மரணம். ஏன் தெரியுமா, மஹமது இடத்தில் கேட்கப்பட்டது, இறை நம்பிக்கை கொண்டவனுடைய நிம்மதி எப்போது என்று மஹமது சொன்னார்கள், சொர்க்கத்தில் அவனுடைய பாதத்தை முதலாவதாக வைக்கும் போதுதான் என்று. மனசு நல்ல பதிவு வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. ஒருவன் போதுமானவனாக இல்லையா? இப்ராஹிம் நெருப்பில் வீசப்பட்டார், நெருப்பு சுட்டரித்து சாம்பலாக்கி விடும் இப்ராஹிமை என்று கூட்டம் சொன்னது. நெருப்பை படைத்தவன் அவன், இந்த நெருப்புடைய தன்மை எப்படி மாற்றப்படும் என்பதையும் அறிந்தவன். வீசப்பட்டார், நெருப்புக்கல்லா கட்டளையிட்டான், குளிர்ச்சி அளிக்கக்கூடிய அமைதி அளிக்கக்கூடிய இடமாக இப்ராஹிமுக்கு மாறிவிடு என்று. நபி யூனுஸ் மீன் வயிற்றில் அல்லாஹுவை அழைத்தார், அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தார். நபி மூசா, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் ஒருபோதும், கடலை பிளந்து அல்லாஹ் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சொன்னார்கள், குடிந்தால் நபியை எம்மை பார்த்து விடுவார்கள், வாள்கள் சுற்றி இருக்கிறது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதீர் அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த அல்லாஹ் நம்மோடு இல்லையா? அல்லாஹ் அந்த நம்முடைய சிரமத்தை பார்க்கவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியோடு வைத்தால் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது போல் அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான். ஆனால் அந்த பறவை தன்னுடைய பாதையில் கிளம்பி செல்கிறது, காலையில் வயிறு காலியாக கிளம்பி செல்கிறது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு. நோயா அதனுடைய காரியத்தை காரணியை நோக்கி நீ கிளம்பி செல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு.